அடுத்தது, எப்போல்லாம் உங்களுக்கு பயம் வருதோ, பயம் வர்றது எல்லாருக்கும் வரும், எனக்கும் வரும். பயம் வந்துச்சுன்னா, நான் ஏற்கனவே சொன்ன விஷயம் தான் நினைக்கிறேன், பட் அதை ரிப்பீட் பண்ணுறதுல எந்த தப்பும் கிடையாது. பயம் வந்துச்சுன்னா வாட் இஸ் த வேர்ஸ்ட் திங் தட் கேன் ஹேப்பன், அதாவது நான் நினைக்கிற பயம், என்னுடைய பயத்தெல்லாம் அப்படியே வந்து துல்லியமாக என்னுடைய மனக்கண்ணில் நான் பார்க்குறேன் என்ன நடக்க போகுது அப்படின்னு. பயம்னா என்ன, நம்மளுடைய ஒரு கற்பனை, அந்த கற்பனை வந்து எவ்வளோ தூரம் போகுது அப்படின்னு நிதானமாக, அது இருக்கிறதுலே பயங்கரமான பயங்கள்லாம் வந்து நிதானமாக கற்பனை பண்ணி என்ன நடக்க போகுது அப்படின்னு ஒரு முறை உங்களுக்கு நீங்கள் நினச்சிக்கோங்க. ஓகே, வாட் இஸ் த வேர்ஸ்ட் திங் தட் கேன் ஹேப்பன் அப்படின்னு சொல்லுவாங்க. எல்லாமே ஃபெயிலியர் ஆச்சுன்னா என்ன ஆகும், நான் பண்ணுறது எல்லாமே என்னுடைய பயங்கள் என்ன அப்படின்றத கிளியராக எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, அதை ஒரு முறை நீங்கள் வந்து ஓ இதுதான் என்னுடைய இருக்கிறதுலே பெரிய பயம் அப்படின்றத வந்து உணர்ந்துட்டீங்க அப்படின்னா, ஓ இவ்வளோதானா அப்படின்ற அந்த ஒரு ஒரு ரிலீஃப் கிடைக்கும். இது நிறைய தடவை நடந்திருக்கு, ஆனால் அதை செய்யாமல், இது ஒரு சின்ன ரொம்ப சிம்பிளான விஷயம், ஆனால் இதை செய்யாமல், இந்த ஒரு சின்ன ஆக்ஷன் கூட செய்யாமல் நம்ம என்ன பண்ணுவோம்னா ரியாக்ஷன் மோட்லேயே இருப்போம். பயம் வரும், ஒரு ஒரு ஆட்டம் நடுக்கம் இருந்துக்கிட்டே இருக்கும், முன்னால் போக முடியாது. இப்போ கொஞ்சம் நிதானமாக உட்காந்துட்டு, ஓகே நான் பண்ணுறதுல என்னுடைய இருக்கிறதுலே பயங்கரமான பயங்கள்லாம் என்ன, அந்த பயம்லாம் உண்மையாச்சு அப்படின்னா என்ன நடக்கும் அப்படின்னு ஒரு முறை கற்பனை பண்ணி பார்த்துட்டீங்க அப்படின்னா, ஒரு மாதிரி அதை உள்வாங்கி சரி இவ்வளோதானா அப்படின்ற மாதிரி ஒரு ஒரு இடம் கொண்டு போகும். இது எனக்கு நிறைய தடவை ஒர்க் ஆகிருக்கு, நிறைய பேருக்கும் ஒர்க் ஆகிருக்குன்னு சொல்லியிருக்காங்க, அதையும் ட்ரை பண்ணுறது நல்லது. இதுவும் வந்து எனக்கு தெரிஞ்சு செல்லப்பாண்டி கேட்ட கேள்வியோட ஒரு விஷயம் தான், அவரும் இதை தான் ஷேர் பண்ணி